கர்த்தர் நம்மளோட எப்பவுமே இருப்பார். அவர் நம்மளோட இருக்கும்போது பெரிய காரியங்களை நாம் செய்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நீங்கள் பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒரு வேலைக்கு போகும்போதோ, ஒரு புதுசாக காலேஜ் போகலாம், ஸ்கூல் போகலாம், அல்லது ஒரு நியூ எரா ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். என்ன தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் முடிச்சிருவோமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்க போதும் அப்படிலாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி காரியத்தை நானும் ஒரு சின்ன ஒரு மினிஸ்ட்ரி காரியங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ, நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது அல்லது கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவர் நமக்கு என்ன என்று இந்த மீட்டிங்கில் சொல்ல போகிறாரு, அவர் நமக்கு என்ன இந்த சபைக்கு பிரசங்கம் கொடுக்கணும்னு நமக்கு எப்போ தரப்போகிறாரு அப்படின்னு பாதத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் ஒரு திகில் வரும். என்ன திகில்னா, அதை வந்து ஒரு பயம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவரே எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு பயம் வரும். பட் அவர் எனக்கு எபினேஸ், அவர் எனக்கு எப்பொழுதும் துணை நிற்கிறாரு, என்னை ஒருபோதும் இதுவரைக்கும் கைவிட மாட்டார். ஆனாலும் ஒரு சின்ன தாட் வருது பார்த்தீங்களா, அந்த சின்ன தாட்டும் இனிமேல் வராமல் இருக்கணும்னு தேவன் பாருங்கள் 2 தீமோத்தேயு 4:17 நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிரியமான தேவஜனமே. இன்றைக்கு டுடே காட் இஸ் டெல்லிங் யூ, ஐ எம் வித் யூ, ஐ எம் தேர் டு கம்ஃபர்ட் யூ, ஐ எம் தேர் டு கிவ் யூ கரேஜ், ஐ எம் தேர் டு கிவ் யூ கம்பெனி, ஐ எம் தேர் டு லீட் யூ அண்ட் டு கைட் யூ. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும், கர்த்தர் நம்மளோட எப்பொழுதுமே இருப்பார். அவன் நம்மளோடு இருக்கும்போது பெரிய காரியங்களை நாம் செய்வோம். நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோகப்பிதா, உம்மை துதிக்கிற உம்மை ஸ்தோத்தரிக்கிற மெசுஸ்வா, இந்த நாளில் அஞ்சுபடி துணையின்றி இருக்கிற அநேக ஜனங்களுக்காக நாங்கள் உங்கள் அண்டையில் வருகிறோமப்பா. அஞ்சுபடி நீயே அவர்களுக்கு தாயும் தந்து எங்களுடைய மூத்த சகோதரனுமாக இருக்கு. இது இறங்கி வந்து ஒரு பெரிய காரியங்களை நீ செய்யும் அப்பா. அப்படி நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் துணை நிற்கும் போது எங்களுக்கு விரோதமாக நிற்கிறதை நாங்கள் அழிப்போம் அப்பா. நீர் துணை நிற்கும் போது உன் மண்டையில் நாங்கள் இன்னும் கிட்டே வருவோம் அப்பா. இந்த உலகத்தில் ஒருவனும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது. என்னென்றால் மாம்சமான யாவரோடும் நீர் வளர்த்தாடுவீரப்பா. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வரும். நீர் துணை நிற்கும் போது நாங்கள் ஒருபோதும் திக்கற்றவர்களாக இருக்க மாட்டோம். அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆமே.